ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேங்க் மேட்சோட ரெண்டு மூணு ரேங்க் மேட்ச், இந்த ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு இந்த சீசனில் வந்து பண்ணும்போது நடந்த ஒரு சில நல்ல சம்பவங்களும் ஒரு சில ஃபன்னி மூமெண்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஒரு சில கடுப்பேற்ற மூமெண்ட்டும் நடந்தது. ஒரு கில் மவுண்டேஜும் இதில் வரும். இந்த ரெண்டு மூணு மேட்சோட கில் மவுண்டேஜ் இருக்கும். இந்த இந்த ஹெட் ஷாட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அடிக்க போகிற ஹெட் ஷாட்டு பூம் தலையை காட்டு, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த மேட்ச்சை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். கில்லு பீக்கிலே தான் எப்பயுமே, எல்லா மேட்சுமே பீக்கில் தான் இறங்கி ரஷ் பண்ணி தான் ஆகணும். என்ன கோல்டில் தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்பலாம் டென்ஷன்லாம் ஆகாது. அந்தளவுக்கு சர்வேவும் பண்ணல. நம்மளுடைய இறங்கி அப்படியே ரஷ் பண்ணி தான் ஆடிட்டுருந்தோம். எல்லாமே ஹெட் ஷாட்டு எல்லாம் செம்மையாக இருந்தது இந்த மேட்சுங்களில். அதுக்கப்புறமா வந்து இப்போ மேலே வந்து ஒரு எனிமி இருக்காங்க. அது வந்து உள்ளே போகும்போதே பார்த்தோம். சரி, அந்த நேரில் போனோம்னா அடிச்சிருவாங்க சொல்லிட்டு போயிட்டு இந்த சைடில் போய் பாம்பு போட்டு அவனுக்கு எழுத்து குறைய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடித்தேன். இந்தமாரி கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுங்கள். இந்தமாதிரி என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போனோம்னா சொல்லுங்கள், போகலாம். அந்த எஸ்கேப் சேலஞ்செலாம் பண்ணுங்கள். கேமிங் டிவிலி சேனலில் அந்த ஒரு சேனல்லாம் பாருங்கள். அதில் நிறைய நிறைய எக்ஸ்கிரிப் சேனல்லாம் பண்ணுவார். நிறைய சேனல்லாம் இருக்கும். அது பார்த்துலாம் நம்ம கேம் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு சேனல்லாம் கூட பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த எனிமி வந்து அவள் தான் அவர் அங்கே அங்கேயோ போயிட்டான், காணாமல் போயிட்டான். இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடு போச்சு. ஒருத்தர் இப்போ நாக் ஆகிடும், ஹெட் ஷாட் நல்லா விழும். இப்போ நான் வந்து இந்த கட்டைக்கு பின்னா நின்று பிறகு எப்படி கில்ல, இந்த மாதிரி மூமெண்ட்லாம் உங்களுக்கு நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஹெட் ஷாட் கூட செம்மையாக தான் இருக்கும். ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்தால் கரெக்டாக அப்போ ஜனல் வந்து வெளியே வச்சுக்கலாம். போலி ஹெட் ஷாட் போட்டு படு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ஹெட் ஷாட்டு செம்மையாக தான் இருக்கும். வேகணும் அவ்வளோ ஒன் டேப்பு போடு. சரியான அடி, ஒரே அடியிலே வந்துட்டேன். இந்த மாதிரிலாம் நீங்களும் அப்போ அடிச்சிருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோலாம் போடலாம்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் பண்ணி மூமெண்ட்டு நிறைய இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து கில் மவுண்டேஜ் மாதிரி தான், கில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு இவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சிலர்லாம் வந்து கிராஷ் ஃபயர் பண்ணி டென்ஷன் பண்ணி விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கீழே ரெண்டு எனிமி இருக்காங்க. சரி, இந்த சைடு வரலன்னு சொல்லிட்டு இப்படி போனேன். வந்து அதுக்குள்ளே பாம்பு தூக்கி போட்டான், டேமேஜ் ஆகிடுச்சு. சரி, இவனை அடிச்சிடலாம். அதுக்கப்புறமா அவனை மேலே வந்தானே கூட பார்த்துக்கலான்னு பார்த்தா தலைவர் அவர் போய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு போகிறாரு. சரி, அவனை அடி போடு போட்டு போட்டு கொடுத்தாச்சு. அந்த மாதிரி அந்த அந்த மேட்சோட ஃபைனலில் வந்து அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டு வந்தோம். லாஸ்ட்டு ஏழு பேர் இருக்கும்போது இங்கேயே கொத்தா மாட்டுவாங்க, இங்கேயே முடிச்சிடும் மேட்சையே. மேட்ச் முடிச்சு போய் வாங்கிடுவோம். டீம்மேட் போட்டாங்க, இவர் அவ்வளோ அடித்தாச்சு. அதுமாதிரி டக்கு டக்குனு க்ளோவல் போடுறதுக்கு பழகிங்க. எல்லாம் எல்லாம் டக்குன்னு அவங்களுக்கு ஹெட் ஷாட் இருந்துச்சுன்னா கூட முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து க்ளோவல் டக்கு டக்குன்னு போட்டு மேட்ச் மாற்றி ஆடுங்க, அப்போ தான் செம்மையாக இருக்கும். அந்தமாதிரி உங்களுக்கும் உங்கள் டீம் மேட்ஸுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். பக்கத்து பக்கத்தில் இருந்தால் கூட பாம்பில் ரெண்டு பேருமே மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி எது போனாலுமே ரெண்டு பேருக்குமே அடிக்கிறோம். அதனால் பக்கத்து பக்கத்தில் இருக்காதிங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கார் எதனா வந்துச்சுன்னா டக்குன்னு உடனே க்ளோவல் போட்டு கவர் எடுத்துங்க. ஏன்னா கார் ஒன் செகண்ட் அப்படியே ஸ்டாப் ஆகும் நீங்கள் க்ளோவல் போட்டிங்கன்னா. இப்போ கூட ஒரு ஃபன் ஒன்று நடக்கும். நான் கார் மாதிரி ஏறி போனேன், நம்மளுக்கு ஒரு டேமேஜ் ஆகலை ஏன்னு தெரியல. அதில் போடு ஒரு நாக்டவுனு, நம்மளை யாரும் டேமேஜ் பண்ணிகிட்டே இருங்க. சிங்கிளாக வந்து ஆள் இல்லை. சரி, அந்த பக்கமாக போனேன். அங்கே இருப்பேன், அங்கேருந்து வருவாப்பில் ஆரஞ்சு கலர் செட்டை, வாடா 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 போடு ஹெட்ஷாட்டை, அவ்வளோதான் மேட்ச் ஃபினிஷ். சரியான போய் இந்த கில் லாஸ்ட் கில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி கேம் பிளே வீடியோலாம் போடலாமான்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ரேங்க் சீசனில் ஃபுல்லாக புஷ் பண்ணுறதுலாம் வீடியோ போடுறேன். எப்படி புஷ் பண்ணலாம், எங்கெங்கே லைட் பேசுறதுலாம் கூட போடுறேன். அதுக்கப்புறமா வந்து கடுப்பேற்ற மூமெண்ட்லாம் கடைசியில் வரும், நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணி வாங்க. இதில் உங்களுக்கான டிப்ஸ் கூட நிறைய கிடைக்கலாம். அந்த மாதிரி இப்போது ட்ரீட்மெண்ட் கண்டு தான் கிடச்சிது. உள்ளே போன க்ளோவால், அதுக்கப்புறம் அவ்வளோதான். யூஎம்பி நம்மளுக்கு போக யூஎம்பி வந்துச்சு, அவ்வளோதான். அடி வளர்த்து வாங்கலாம். அட கையிலே குத்துறான்டா, போடு போடு, மொத்தமே தலையில் தான், மொத்தமே தலையில் அடித்து அவள் தான் படுக்கொட்டாச்சு. சரி, இவனை கில் பண்ண
ஜாலியில் அப்படியே கீழே இறங்கி போனேன். போனதுலாம் இங்கே தான் சரியான ட்விஸ்ட் ஆகி போச்சு. அவ்வளோதான், இப்படி வந்து சரி அந்த பக்கம் போய் லூட் எடுக்கலான்னு இப்படி இருக்கிறேன். அவ்வளோதான், அங்கேயே மாட்டிக்கினேன். நான் ஒரே முடியல, எதுவுமே பண்ண முடியல. க்ளோ அலர்ட் வெளியே போட்டு எதனா பண்ணுறான்னு சொன்னேன், எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ளே வந்து கிராஷ் ஃபயர் ஆகி அங்கேருந்து எங்கன்னா அடிச்சு விட்டான். இந்த மாதிரி மூமெண்ட்லாம் உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். சரியான டென்ஷன் ஆகி போச்சு இந்த மேட்ச்சில். என்னை ஃபஸ்ட்டு இது நல்லா ஹெட்ஷாட் அப்படியே தொடச்சி அப்படியே ரெஸ்ட் பண்ணி போகலாம் அங்கேருந்து எதனா லூட் எடுத்துன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த மாதிரி மாட்டிக்கினேன். இந்தமாதிரி நீங்களும் மாட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், அங்கேருந்து அடிச்சிட்டான். இப்போ அந்த குரங்கு பண்ணுற வேலையை போகிறாங்க, மலை குரங்கு அங்கேருந்து குச்சின்னு குச்சிட்டு வந்திருக்கோம். சரியான டென்ஷன் ஆகி போச்சு. இவன் அடித்தது ஒரு கில்லு, இதில் வேறு பண்ணுறதெல்லாம் சீன்லாம் பாருங்கள். கடுப்பாகி போச்சு. சரி இந்த மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச்சில் போனோம். அடுத்த மேட்ச்லேயும் இந்த மாதிரி டென்ஷன் பண்ணிட்டான். சரி இங்கே இவனை அடிச்சிடலாம், இவனை அடிச்சுட்டு நம்ம பவுண்ட் டோக்கன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு இவனை அடித்து முடிச்சுட்டு இப்போ பவுண்டரி டோக்கன் எடுப்பேன். எடுத்தால் ஏடபிள்யூம் இருந்தது. ஏடபிள்யூம்னு சைப் என்னோட கார் நைன்டிடும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு இங்கே வந்தான். இங்கே மேலே இருக்காங்க, நம்ம டீம்மேட்டை வந்து முடிச்சு விட்டாங்க. சரி நம்மளே ஆடிடுவோம், நம்ம ஏடபிள்யூ ஸ்விட்ச் பண்ணி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடித்தோம். இந்த ஹெட் ஷாட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி சரியான அடி, நல்லா சரி அளவுக்கு போட்டு மேலே போய்ட்டு அடிச்சிடலாம், இன்னும் ஒருத்தன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்தோடனே இங்கே ஒரு கடுப்பேற்ற மூமெண்ட்டு, எங்கேருந்தோ அடித்து நம்மளை கடுப்பேற்றி விட்டான். ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு. இதுக்கப்புறம் அந்த காமெடி சீனை நீங்களே பாருங்க. இந்த தடவை வந்துட்டானே கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்ணுறீங்க? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.